தவித்தனர். பலர் குடும்பம் குடும்பமாக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்தே செல்லும் நிலையும் ஏற்பட்டது. இதனால் மீண்டும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்ற அச்சத்தால் மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம், ஒடிசா போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு செல்ல சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குவியத் தொடங்கியுள்ளனர். சென்னை, திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் பணிபுரியும் ஏராளமான தொழிலாளர்கள் ரயில் நிலையங்களில் படையெடுத்துள்ளனர். இரவில் செல்லும் ரயிலில் பயணிக்க காலை முதலே டிக்கெட் எடுத்துக்கொண்டு ரயில் நிலைய வளாகத்தில் குடும்பத்துடன் காத்திருக்கின்றனர். பாட்னா போ, பாட்னா வெள்ளையிலே லாக்டவுன் இருக்கு, ஊருக்கு போ. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒரே நேரத்தில் ரயில் நிலையத்திற்கு வந்து காத்திருப்பதால் ரயில் நிலையத்திற்கு உள்ளே பயணிகளை காத்திருக்க ரயில்வே போலீசார் அனுமதிக்கவில்லை. இதேபோல் கோவை மாவட்டத்திலும் தொழிற்சாலைகள், உணவகங்களில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். புதிய கட்டுப்பாடுகள் காரணமாக வேலை வாய்ப்பு பறிபோகும் அச்சத்தால் சொந்த ஊர் செல்வதாக வடமாநில தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். கோவையில் இருந்து பீகார் மாநிலம் தன்பாத் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் செல்ல ஏராளமானோர் முன்பதிவு செய்துள்ளனர். கொரோனா இரண்டாவது அலை காலத்தில் கூட்ட நெரிசல் இல்லாமல் பயணிக்க ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வெளிமாநில தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். முழு ஊரடங்கு அறிவிப்பால் டெல்லியில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு படையெடுத்தார்கள். இதனால் டெல்லி ஆனந்த் விஹார் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. Mm-hmm.